வணக்கம் மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா அல் மதினா அல் முனவராஷ் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1.3 மெகாவாட் சோலார் பிளான்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. இந்த பிளான்ட்டில் கேட்டில் ஃபார்மிங் வச்சுருக்காங்க, மாட்டு பண்ணை. அதுதான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சாமில் போட்டிருக்கிறாங்க மாட்டுக்கு தீவனம். இது ஃபுல்லாக இங்கே இப்போ தான் போட்டுட்ருக்குறாங்க, இங்கே இப்போ தான் விளைஞ்சிட்ருக்குது. இதெல்லாம் வந்து ஊர், இந்த ஊர் மாடுங்க. இதெல்லாம் இவர் தான் சந்தோஷ், இந்த மாட்டு பண்ணை பார்த்துக்கிறாரு. பார்க்கையில தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக பால் கறக்கிறாருன்னு. போட்டோ வீடியோ வீடியோ இந்த மாடு பேர் பார்த்தீங்கன்னா ஷாகிவால். இது வந்து 5 to 6 லிட்டர் பால் கறக்கும் இந்த மாடு. இந்த மாடு பேர் வந்து கிர்ரு. இதுவும் ஒரு 5 லிட்டர்லேருந்து ஒரு 6 லிட்டர் வரையும் பால் கொடுக்கும். ஒரு நாளைக்கு 12 லிட்டர் கறக்கும். இந்த மாடு பார்த்தீங்கன்னா கிர் தான். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஷாகிவால். இது பார்த்தீங்கன்னா காங்கையன். நம்மக்கிட்ட அது ஒன்று இருக்கு, காங்கையன் ஒன்று இருக்கு. இது பேர் பார்த்தீங்கன்னா ஷாகிவால். இது பேர் சிந்தி. இவர் ரொம்ப சேட்டை பண்ணுவார். அவர் பார்த்தீங்கன்னா அவரும் ஷாகிவால். இது பார்த்தீங்கன்னா கிர்ரு. இது ஷாகிவால். இந்த மாடு, இந்த மாடும் பார்த்தீங்கன்னா ஷாகிவால். இது வந்து ரிச்சிந்தி. இது பார்த்தீங்கன்னா ஷாகிவால். இவர் வந்து காங்கையன். இவர் ஷாகிவால். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுங்க. இவங்க இவங்க பேர் வந்து பேர் வச்சுருக்கோம் நம்ம பிளான்ட்ல. இவர் பேர் வந்து ஃபாத்திமா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் மாடுங்க. அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் கம்மியாக தான் கறக்கும். ஒரு 4 to 4.5 லிட்டர் இந்த மாதிரி தான் கறக்கும் இந்த மாடுங்கள்லாம்.
இவர் வந்து தார்பார், இவர் வந்து கெர்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மாடு கட்டுற இடம். அதெல்லாம் மாடெல்லாம் வெளியே கட்டிட்டு க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஃபேனு லைட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தீவனம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மாதிரி இடம் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி, மாட்டுக்கு தண்ணி காட்டுற மாதிரி இந்த இடம். இல்லை மாட்டுக்கு தீவனம் போடுற இடம் தான் ஃபுல்லாக. இந்த மாடுகளுக்கெல்லாம் தீவனத்துக்கு ஸ்டோர் ரூம் இருக்குது. ஸ்டோர் ரூமில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாட்டுக்கான தீவனங்கள் ஃபுல்லாக. இது பார்த்திங்கன்னா பருத்தி விதையை அறுத்த மாவு, இது வந்து பருத்தி விதையை அறுத்த மாவு ஃபுல்லாக இருக்குது. இந்த பைப்ரோ மாட்டுக்கு தீவனம் கொடுக்குறோம். இன்னொரு விதமான தீவனம் கொடுக்குறோம், கவர்மெண்ட்லேருந்து ஆவின்லேருந்து கொடுக்குறாங்க, அந்த தீவனம் கொடுக்குறோம். சோள மாவு கொடுக்குறோம் மாட்டுக்கு, சோள மாவு தவிடு. அப்புறம் மினரல் மிக்சர்னு சொல்லிட்டு ஒரு தாது உப்பு கொடுக்குறோம். இது வந்து ஃபேட் இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு ஒரு மாட்டுக்கும் ஒரு நாளைக்கு பால் கறக்கிற மாட்டுக்கு வந்து 100 கிராம் கொடுப்போம். மாட்டுக்கு புண்ணாக்கு கொடுக்குறோம். சோள மாவு கொடுக்குறோம், மக்காச்சோளம், மக்காச்சோள மாவு. பைப்ரோ இந்த மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்னதாக கட் பண்ணியிருப்பாங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணியிருப்பாங்க. பருத்தி மாவு சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் பருத்தி கொட்டை அரைச்சி மாவாக கொடுப்பாங்க. இதுதான் இது வைக்கோல்லாம் போடுவாங்க மாட்டுக்கு. இது வந்து சாப் கட்டுற மிஷினு, மாட்டுக்கு தான் இந்த மஞ்சள் மலைலாம் கட் பண்ணி மாட்டுக்கு போடுவாங்க நைட்டில். இந்த மிஷின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சாப் கட்டுற ரன் பண்ணுறத பார்த்திங்கன்னா 2 HP இண்டக்ஷன் மோட்டர் கொடுத்துருக்குறாங்க, கண்ட்ரோலிங் இருக்குது. ஃபார்வர்ட் ரிவர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் சாப் கட் பண்ணும்போது மிஷின் ஸ்டெக் ஆகிட்டாலோ மாட்டிக்கிட்டாலோ ஃபார்வர்டில் இது பண்ணும்போது ரிவர்ஸில் கொடுத்துக்கலாம். சாப் கட் பண்ணும்போது மாட்டிக்கிச்சுனா கூட அது ரிலீஸ் பண்ணிக்கலாம்.
இவர் தான் காங்கேயன் கணுக்குட்டி. சூப்பராக இருப்பான் பார்க்க. இந்த சோலார் பவர் பிளான்ட் வந்து 1.3 MW பவர் பிளான்ட் இது. நான் இது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணி. தேங்க்யூ.